Hi friends, welcome to Wheezing's Tamil Food Samayal. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா வீசிங் ப்ராப்ளத்தை குணப்படுத்தக்கூடிய டிப்ஸ். அதாவது எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இன்ஹேலர் எடுத்துக்கிற அளவுக்கு அதாவது ஒரு நாளைக்கு சில சமயம் 2 அல்லது 3 நேரம் எடுத்துக்கிற அளவுக்கு இன்ஹேலர் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளத்தை என்னோட வீட்டுல கை வைத்தியம் மூலமாவே நம்ம வந்து சரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீசிங் ப்ராப்ளத்துக்குரிய காரணங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே டயத்தில் வந்து வீசிங் ப்ராப்ளம் அதாவது மூச்சுத்திணறல் வந்து வந்தால் நம்ம எந்த உணவுகளை தவிர்த்தாதான் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த ஒவ்வாமையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறத தவிர்க்கிறதுனால நம்ம இந்த வீசிங் ப்ராப்ளத்தோட வீரியத்தை வந்து நம்ம குறைக்க முடியும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலங்களில் கூட மூச்சுத்திணறல் வரும். அது வந்து தூசினால் அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை இருந்தது அப்படின்னா அந்த தூசி புகையினால் நமக்கு வந்து அந்த நேரத்தில் மூச்சுத்திணறல் வரும். அதாவது வெயில் காலங்களில். இந்த குளிர்காலங்களில் நிறைய பேருக்கு இருக்கும், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவங்களுக்கு வரைக்கும் இருக்கும். அது வந்து ஈரப்பதமான நமக்கு வந்து அந்த தட்பவெப்ப நிலையினால் நமக்கு வந்து கோல்டு காஃபு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனாலேயும் நமக்கு மூச்சுத்திணறல் வரும். நமக்கு ஒவ்வாமைனால அதாவது தூசு புகையினாலையும் சரி ஈரப்பதத்தினாலையும் சரி நம்ம ஒவ்வாமை வந்தது அப்படின்னா நம்மளோட மூச்சுக்குழலில் வந்து வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் வந்து இருக்கிறதுனால நம்மளோட மூச்சுக்குழல் பாதை வந்து நமக்கு சுருங்கிடும். அப்படி சுருங்கிறதுனால நமக்கு மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதனால நம்ம அப்படி அதில் மூச்சு விடும்போது நமக்கு இழப்பு மாதிரி வர்றது, இழைப்பு வரும் நமக்கு, அப்புறம் இருமல் வரும், மூச்சுத்திணறல் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மூச்சு விட சிரமப்பட்டு இருக்கும் போது விசில் சவுண்டு மாதிரி நம்ம மூச்சு விடும்போது ஒரு சத்தமும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அறிகுறிகள் தான். நமக்கு இழப்பு வந்து மூச்சுத்திணறல் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்களுக்கு அந்த விசில் சத்தம் வந்தா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்க மூச்சுத்திணறலில் சிரமப்படுறாங்கங்கிறத இதுலேருந்து நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மூச்சுத்திணறல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம அந்த உணவுகளை வந்து நமக்கு தெரியும், நம்ம பெரியவங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த உணவுலாம் சாப்பிட்டா நமக்கு வந்து ஒத்துக்கலை, இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தவிர்த்துருவோம். அதே டயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம், அந்த டயத்தில் வந்து நம்ம கொடுக்காம நாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த உணவுகள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அதில் முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உலர்ந்த பல வகைகள், அதாவது திராட்சை, உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், அப்புறம் பேரிச்சம்பழம், இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த வீசிங் ப்ராப்ளத்தை அதாவது மூச்சுத்திணறல் அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள் அதில் நிறைய இருக்கும். அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக பொட்டாசியம் சல்ஃபேட், சோடியம் சல்ஃபேட் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுனாலும் அந்த மூச்சுத்திணறல் பிரச்சனைகள் இருக்கிற நேரங்களில் இந்த உலர்ந்த பல வகைகளில் நம்ம தவிர்த்துறது மிகவும் நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செர்ரி பழம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் தவிர்த்தரணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பழத்தை விட நமக்கு வந்து அது ப்ரிசர்வ் பண்ண பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் பழம் தான் கிடைக்கும். அந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா சாயம் ஏற்றுவாங்க, அதாவது சிகப்பு கலர் நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கணுங்கிறக்காக அதில் ஒரு சாயம் கலப்பாங்க. அது வந்து சல்ஃபேட் கலந்ததாக தான் இருக்கும். இந்த வைரஸ் நமக்கு வந்து அதாவது தொற்று இருக்கிற நேரம், அதாவது மூச்சுத்திணறல் பிரச்சனை வந்து தொற்றுனால தான் நமக்கு ஏற்படும். அந்த தொற்று பிரச்சனைகள் இருக்கிற நேரங்களில் இந்த பழங்கள் அந்த சல்ஃபேட் கலந்த உணவை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து அதோட தன்மை வந்து அதிகப்படும். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு செர்ரி பழம் நமக்கு கிடைச்சா, பழமாக கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 10 பழம் கூட சாப்பிட்லாம், நமக்கு ஒன்றும் செய்யாது. ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட பழம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீரியம் அதிகமாகும். அடுத்து முக்கியமாக நமக்கு வந்து தவிர்க்கக்கூடிய பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா உறைய வைக்கப்பட்ட உணவுப் பொருள்கள், அதாவது ஃப்ரீஸில் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த பதப்படுத்தப்பட்ட பொருள்களை எடுத்து நம்ம சாப்பிட்றதுனாலும் சரி சமைக்கிறதுனாலும் சரி நமக்கு கண்டிப்பாக அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மூச்சுத்திணறல் பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்கும். அதாவது மீன்லாம் வாங்கினீங்க, மீன் வந்து நல்லது தான் உடம்புக்கு, நமக்கு அந்த சளி பிரச்சனை இருக்கிற நேரம் அந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட தன்மை குறையும். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள மீன்களை வாங்கி சாப்பிட்டா கறியோ சரி நம்ம மட்டன் சரி சிக்கன் சரி ஃபிஷ் இது எதுனாலும் சரி அப்பயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் இல்லை. மீன் வந்து உயிரோடு இருக்கிறத வாங்கி இல்லை ஐஸில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணதை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது வந்து உடம்புக்கு வந்து அந்த பிரச்சனையை அதாவது மூச்சுத்திணறல் பிரச்சனையை வந்து நமக்கு என்ன பண்ணும், அதிகப்படுத்தும். அதனால் அந்த ப்ரிசர்வ் பண்ண பொருள்களை வந்து கண்டிப்பாக நம்ம அந்த நேரங்களில் வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மூச்சுத்திணறல் பிரச்சனை வந்து அதிகமாகாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
அடுத்து ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டிய பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா, கடைகளில் கிடைக்கக்கூடிய பாக்கெட் சிப்ஸ், அதாவது பாக்கெட் உணவு வகைகளும் சரி, பாக்கெட்டில் பேக் பண்ணி விற்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பார்த்தீங்க, அதான் மொதுவாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது. அதே டைத்தில் அந்த உருளைக்கிழங்கை அரைச்சி மாவாக்கி அதிலிருந்து சிப்ஸ் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அதை ப்ரிசர்வேஷன் அதில் போட ஆட் பண்ணக்கூடிய நம்ம கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட உடம்புக்கு வந்து அந்த மூச்சுத்திணறல் நோயாளிகளுக்கு அதீத தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நமக்கு நோயோட தீவிரத்தை வந்து அதிகப்படுத்தும், மூச்சுத்திணறல் நமக்கு அதிகப்படுத்தும். அப்படி குழந்தைங்க வந்து அப்படி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வீட்டில் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம போட்டு கொடுக்கறதுனால நமக்கு வந்து அது வந்து ஒன்றும் செய்யாது. அதே இது பாக்கெட்டில் வாங்கி நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு வந்து அதை வந்து நமக்கு வந்து நோயோட தீவிரத்தை வந்து அதிகப்படுத்தும், அதை வந்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது. இப்போ சில பேருக்கு வந்து சில உணவுகள் வந்து அதாவது மூச்சுத்திணறலை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்த்துடணும். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் பழங்கள் எது சாப்பிட்டாலும் தொண்டை கரகரப்பு வந்துடும், அதாவது அந்த மூச்சுத்திணறல் இருக்கிற நேரம் எனக்கு வந்து அந்த தொண்டை கரகரப்பு சளி பிடிக்கிற மாதிரி, ஸோ அந்த தொண்டையில் சளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் அந்த நேரங்களில் அந்த பழங்களை வந்து தவிர்த்துருவேன் நான். இப்போ மூச்சுத்திணறல் இருக்கும்போது எந்த மாதிரி நம்ம ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கும்போது வெதி வெதுன்னு தண்ணி வந்து, அதாவது ஹாட் வாட்டரை வந்து டீ குடிக்கிற மாதிரி அப்பப்போ நம்ம குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த மூச்சுத்திணறல் வந்து நமக்கு அந்த மூச்சுக்குழாயில் சுவாசப்பாதையில் இருக்க சளி வந்து கரைஞ்சு, அதாவது தொற்றுகள் இருந்தாலும் டஸ்ட் இருந்தாலும் சரி நமக்கு கரைஞ்சு நமக்கு வயிற்று பகுதிக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி காய்கறி சூப்பு அதிகமாக எடுத்துக்கிறதுனால, மிளகு அதிகமாக சேர்த்து காய்கறி சூப்பு எடுத்துக்கிறதுனால இந்த சளி வந்து தொந்தரவு வந்து குறையும், வீசிங் ப்ராப்ளமும் குறையும். அதே டைத்தில் சுக்கு காஃபி, அதாவது சுக்கு காஃபினா ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க, அந்த சுக்கு போட்டு காஃபி போட்டு குடிக்கிறதுனால அந்த தொற்றுகள் வந்து நமக்கு வந்து அந்த வைரஸ் வந்து நமக்கு வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வந்து அந்த நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நான் எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்போது எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, இந்த ட்ரை ஜிஞ்சர் காஃபி அதாவது சுக்கு காஃபியை வந்து காலையில் டெய்லி வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இதை தான் எடுத்துக்குவேன் நான். அது வந்து எனக்கு நல்லா பெனிஃபிட்டபுளாகவே இருந்துச்சு. நார்மலாகவே இப்போ நான் வந்து அந்த இன்ஹேலர் எடுக்கவே இல்லை. ஸோ அடுத்து நம்ம உணவில் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் அல்லது பல்லாரி வெங்காயம். சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது நமக்கு வந்து அந்த வைரஸ் தொற்றுகள் வந்து நம்ம உணவு மூச்சுக்குழல் பகுதியில் இருக்கிற வைரஸ் தொற்றுகளை வந்து அறவே நம்ம சேர்க்க சேர்க்க அறவே அழிச்சிருங்கிறது உண்மை. நீங்கள் ஒரு தினம் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயமாவது பச்சையாக சாப்பிட்ற பழக்கத்தை எடுத்துக்கோங்க. பச்சையாக சாப்பிட முடியலனாலும் தயிர் சாதம் சாப்பிடும்போது பச்சையாக அந்த தயிர் சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டாலும் சரி நமக்கு வந்து நல்லாவே குணமாகும். சாதம் சாப்பிடும்போது தயிர் பிடிக்காது எனக்கு அப்படிங்கிறவங்க சாதத்தோடு நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு நல்லாவே குறையும். இப்போ பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதை பொடிசாக கட் பண்ணி சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுக்க எடுக்க நமக்கு நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா வீசிங் ப்ராப்ளம் வந்து நல்லாவே குறையும். அடுத்து எடுத்துக்கக்கூடிய உணவு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு. பூண்டு வந்து தினம் ஒரு 3 அல்லது 4 பல்லு சாப்பிட்டோம் அப்படின்னா, 4 பல்லு சாப்பிட்டாலே ஆஸ்துமாவா ஆஸ்துமா இருந்தாலும் சரி மூச்சுத்திணறல்னாலும் சரி நமக்கு நல்லாவே குறையும். இந்த வந்து மூச்சு குழாயில் உள்ள சளி உற்பத்தியையும் சரி சளி படிவதையும் சரி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பாதிப்புகள் தொற்றுகள் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து பூண்டு வந்து நல்லாவே சரி பண்ணும் நமக்கு. அடுத்து எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா லெமன், அதாவது ஒரு நாளைக்கு வந்து லெமன் வந்து ஒரு அரை லெமனாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீசிங் ப்ராப்ளம் நல்லாவே குறையும். ஹாட் வாட்டரில் அரை லெமனை பிழிஞ்சு விட்டு அப்படியே குடிக்கலாம். இல்லை டீத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் டீத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதில் வந்து டீயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு, அதாவது ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குடிக்கவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது சரி இல்லை சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து நம்ம சேர்க்கறதுனால வீசிங் ப்ராப்ளம் வந்து நல்லாவே குறையும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தேனுக்கு வந்து அந்த சளியை தொற்றுகளை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குது. அதனால் இதாகவும் ஒரு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அதிகமாக இருக்கிறனால இது எல்லாமே ஒரே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு வர வர நல்லாவே உங்களுக்கு கிளியர் ஆகிறது தெரியும். அடுத்து வந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து சளி குறையும். இதே டைத்தில் சுக்கு காஃபியில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒரே நேரத்தில் குடிக்க எனக்கு தனித்தனியாக செய்ய முடியல அப்படிங்கிறவங்க சுக்கு காஃபியில் 1/4 டீஸ்பூன் வந்து அந்த மஞ்சள் தூளை கலந்து நம்ம சேர்த்து குடிக்கிறதுனால நமக்கு நல்லாவே பெனிஃபிட் தெரியும் உங்களுக்கு.
நம்ம அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்போது மூச்சு பயிற்சி செய்கிறதுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக செய்யணும். அப்போ வந்து நமக்கு வந்து நல்லாவே நம்ம அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் ஆகும், அந்த இழப்பு இருக்கிறது வந்து அந்த நேரத்தில் குறையும் நமக்கு. அதாவது ஏரை வந்து ஒரு நோஸ் வழியாக எடுத்துகிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுருந்துட்டு அடுத்த நோஸ் வழியாக ஸ்லோவாக வெளியிடணும். ஸோ இது மாதிரி ஒரு 10 தடவை செய்கிறதுனால நமக்கு வந்து அந்த நேரத்தில் சிரமமாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு. ஒரு முடிஞ்சவேனா ஒரு 5 தடவை செஞ்சுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கேப் கிடச்சதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஸோ இது பெரியவங்களுக்கு சரி, சின்ன குழந்தைங்க எப்படி செய்வாங்க மூச்சு பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்குன்னா பலூன் கொடுக்கலாம், பெரியவங்களுமே செய்யலாம் இந்த விஷயத்த. பலூன் வந்து ஒரு 5 தடவை வந்து ஊதிட்டு அதை வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் ஒரு 5 பலூன் கொடுத்துட்டு நம்மளும் கூட ஊதலாம், ஒரு 5 பலூன் அவங்கள ஊத சொல்லிட்டு அதனால நமக்கு வந்து நல்லா அந்த மூச்சு பயிற்சி தான் நம்ம காற்று வந்து நமக்கு வெளியேறதுனால நல்லா வந்து அந்த பெனிஃபிட்டபாக இருக்கும். அந்த மூச்சு பயிற்சி செய்கிறது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்குமே அந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து மூச்சு பயிற்சியை வந்து ரெகுலராகவே செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக. அந்த மூச்சு பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, ரெகுலராக வீசிங் ப்ராப்ளம் நமக்கு திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இதை வெங்காயம் சேர்த்துக்கிறது, அதே டயத்தில் நம்ம அந்த லெமன் சேர்க்கறது, சுக்கு காஃபி அடிக்கடி குடிக்கிறது, பூண்டு சேர்த்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராகவே நம்ம செய்யணும். மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குளிக்கரண்டியில் 2 ஸ்பூன் வந்து கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோடு வந்து ஒரு சூடம் போட்டுக்கோங்க, சூடம்னா கேம்பர் சொல்லுவாங்களே அதை வந்து ஒரு சூடத்தை போட்டுட்டு அந்த சூடம் கரையிற அளவுக்கு வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். அந்த சூடம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு அதை தொண்டை பகுதியிலையும் சரி, மூக்கில் சரி, மூக்கு மேலே அதே டயத்தில் நெஞ்சு பகுதியிலையும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தடவி விட்டோம் அப்படின்னா, இதை வந்து அடிக்கடி தடவினீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்கு 1 ஹவருக்கு 1 தடவை நம்ம தடவணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே நம்ம ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சளி வந்து நல்லா வெளியேறி நமக்கு வந்து மூச்சு பிரச்சனைகள் வந்து நல்லாவே குறையிறது உங்களுக்கு தெரியும். அதாவது சளினால் வந்த தொற்றுகள் இருந்தது, அந்த சவுண்டு ஒரு விசில் சவுண்டு வர அளவுக்கு நம்ம மூச்சு விடுவோம்ல, ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நல்லாவே ஒரு 3 நாள்லேயுமே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இதை ஒரு 3 நாள் தொடர்ந்து செஞ்சிங்கனாலே அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து நல்லாவே மட்டுப்படும். இது வந்து ஒரு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்டும் நமக்கு கொடுக்காது. நம்ம வந்து உள்ளே எடுத்துக்க போகிறதுல நம்ம வந்து மேலே தான் ஸ்கின்ல தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதனால் தாராளமாக எடுக்கலாம். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அதே டயத்தில் இன்னொன்று வந்து கண்டிப்பாக குளிக்கணும். அந்த சளி தொற்று உள்ளவங்க வந்து நோய் கிருமிகள் அதாவது அந்த வைரஸ் கிருமிகள் வந்து நமக்கு ஸ்கின்ல இருக்கும், அதனால் கண்டிப்பாக டெய்லி வந்து குளிக்கணும். அதாவது உடம்பு வந்து அதிகமாக ஹீட்டாகவும் விடக்கூடாது, அதனால் குளிக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே வந்து சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஃபீவர் இருந்தாலுமே, சளினால் வர ஃபீவர் இருந்தாலுமே சரி, ஹாட் வாட்டர் வச்சு குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ரிலீஃப் தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக குளிக்கணும் அன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.